அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கூடிய. ஸோ அதுக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கூடிய. ஸோ அதுக்கான ரிசல்ட்டு, ஸோ எங்கள் மாவட்டத்துக்கு வந்து எப்போ வரும் ப்ரோ சொல்லுங்கள், எல்லாருமே வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த நிலைமையில நம்மளுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு 3 டேஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்களே, எதனால் அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க ரிசல்ட். இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டத்து வந்து ஸோ அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு கூட்டுறவு சங்க தரப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டில் ஸோ யாருக்கெல்லாம் இன்றைக்கி வந்து வெளியாக போகுது, ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு காமனாக எல்லாருமே ஸோ எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோட்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணக்குள்ளே. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 22 மாவட்டத்துக்கு பண்ண நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டில் வந்து அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்களே. ஸோ அந்த நிலமில் அதிலேயே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாவட்டத்துக்கு மேலே அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சட்டு முடிந்து ஸோ தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னா ஸோ இந்த தருமபுரி, ஸோ திருவண்ணாமலை இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு காமனாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 10th 12th பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அந்த 10th 12th நீங்கள் வந்து 1000 மார்க் வந்து உங்கள் கம்யூனிட்டியில் வந்து இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இந்த செப்டம்பர் 30க்குள்ளே கன்ஃபார்மாக வெளியாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட்டுறவு சங்க தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஸோ இந்த செப்டம்பர் 20ஆம் தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா காமனாக வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டம் வந்து ஸோ அதிகாரப்பூர்வமாக வந்து சில மாவட்டத்தில் அனைவருக்குமே அப்டேட் பண்ணுறதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்புகளும் வந்து இருக்குது அப்படின்னு ஸோ அறிவிச்சிருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்து ஸோ 10th 12th பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்களே. இதில் வந்து தகுதியானவர்கள் வந்து எப்படி எடுத்திருக்காங்க, ஸோ தகுதியானவர்கள் அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ நேர்முக தேர்வு மூலமாக அட்டன் பண்ணுங்களே. ஸோ அந்த நேர்முக தேர்வு மூலமாக தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அதில் வந்து செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். அதில் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து நீங்கள் போனவொடனே உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்களே. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் காமனாக எல்லாருமே இதை பேஸ் பண்ணி தான் ஸோ எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா அரசாங்க இடஒதுக்கீடு பிரகாரம் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதில் வந்து தகுதியானவர்கள் தான் எடுத்திருக்காங்களா, ஸோ நேர்மையை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஸோ நேர்மையை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து நம்மளோட வந்து ஸோ சொல்ல முடியாது. ஆனால் இதில் வந்து தகுதியானவர்கள் தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னா ஸோ தகுதியானவர்கள் தான் எடுத்திருக்காங்க. எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முக தேர்வு மூலமாக அட்டன் பண்ணுங்களே. ஸோ அந்த நேர்முக தேர்வு மூலமாக தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து இன்றைக்கும் வந்து ஸோ மாவட்ட வரையாக வந்து சில மாவட்டத்தில் அப்டேட் வந்து ஸோ வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.